ஸோ ஹாய் கைஸ், இன்றைக்கி நாம் அந்த விடையில் பார்க்க போகிறோம். அப்படின்னா வந்து 0.22.0 அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி என்னடா வரப்போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் சார் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம சேனல் நம்ம சேனலோட டிஸ்கார்ட் லிங்க் இருக்குது, அதில் சேனலாக மறந்துடாதீங்க. இப்போ தான் 0.21.6 வந்துச்சு, அதுக்குள்ளே என்னடா 22 சொல்கிறோம் அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் மந்த் லாஸ்ட் வீக்கில் தான் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து செகண்ட் ஆனிவர்சரி வரப்போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா குளோபல் அப்டேட் வரக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வாரத்தில் இல்லை மூணு வாரத்திலேயாவது நமக்கு 0.22.0 பீட்டா அப்டேட் வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய லீக்ஸ் வரப்போகுது. அண்ட் பார்த்தீங்கன்னா அதனால என்னென்ன வரப்போகுது அப்படின்னு வந்து கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம். அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபாரஸ்ட் ரைடு க்ரோஸாக வந்து போட்டு லெவல் ஒன்று. இந்த க்ரோஸாக பார்த்தீங்கன்னா 100% வரும் அண்ட் அப்கிரேடபிள் ஸ்கின் வேறு. இந்த க்ரோஸாக பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு பப்ஜி மொபைலே பார்த்தீங்கன்னா மூணு நாலு ஸ்கின் என்ன மாதிரி இருக்குது க்ரோஸால் எனக்கு கரெக்டாக தெரியல. அதில் இந்த க்ரீன் கலர் க்ரோஸோ ஒன்று தான் ஃபாரஸ்ட் ரைஸ் இருந்தது. ஆனால் இந்த க்ரீன் கலர் க்ரோஸ் வந்து வேறு லெவலில் உண்மையாலுமே நல்லா இருக்குது. எலிமினேஷன் ப்ராட்காஸ்ட்டாக இருக்கும் சரி, அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஃபார்மு எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. அண்ட் இதில் என்ன ஒரு குறைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு கடைசி லீக்ஸில் பார்த்தீங்கன்னா லெவல் வந்து மூணோ நாலில் என்னமாதிரி ஸ்லோ ஆயிருக்குது, மற்றதெல்லாம் இன்னும் வரல ப்ரோ அப்படின்னு இருக்காரு. அண்டு பார்க்கலாம் என்னெல்லாம் வந்து நெக்ஸ்ட் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இவங்க வந்து அலோட் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்டு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நமக்கு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து ஒரு டோட்டல் ஃபுட்டேஜாக வந்து கொடுத்துருவாரு. அண்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நமக்கு Win94 ஸ்கின் வந்து தந்திருக்காங்க. டெசர்ட் காம்போ அப்படின்னு Win94 ஸ்கின்னு நமக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு பழைய அப்டேட்ல பீட்டாவில் பார்த்தீங்கன்னா Win94 ஸ்கின் வந்து ஷோ ஆகிட்டு இருந்துச்சு, அப்புறம் ரிமூவ் பண்ணி விட்டானுங்க 0.16 சம்திங்கில். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து Win94 பேச்சே முடிஞ்சு போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ திரும்பி வந்து தோண்டி எடுத்துட்டாங்க போல. அண்டு ஒரு Win94 ஸ்கின் வந்து எனக்கு நிறைய ரோலர் மாதிரி காமிச்சாங்க, ஆனால் அது வந்து எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கனால அதை ஷோ பண்ணல. மற்றபடி பார்த்தீங்கன்னா Win94 ஸ்கின் இதுதான் சில்வர் பிளேட்டோடது. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில்வர் பிளேட்டோடது வந்தாலே அது வந்து சீசனோட இதில் தான் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா வரக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா அதை கொடுக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா Win94க்கு வந்து என்னடா சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து Win94 வந்து மிராமர் மேப்பில் தான் பப்ஜியில் வரும். அண்டு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இறங்கல் மேப் கோல்டன் உட் சாரி செனாக்கு அதுக்கு மாதிரிலாம் வந்து பப்ஜி மொபைலில் கொண்டு வரல. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மிராமர் மேப் வந்து மிராமர் மேப்பே வரலனால கொஞ்சமாவது மாடிஃபை பண்ணி கொடுப்பானுங்க, ஆனால் இப்போ இல்லை, அது ரொம்ப ரொம்ப லேட்டாகும். 0.22.0லாம் இந்த வாரக்கு வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மினி பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து அதே மிராமர் மேப்பில் பப்ஜி மொபைலில் வந்து தான் லைட்லேயே இப்போ கொடுத்துருக்கானுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக உள்ளே போய் எடுத்துருக்காங்க, வரது இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிக்கப் ட்ரக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் உட் மேப்பில் வரக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா வந்து பப்ஜி மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெனாக் மேப்பில் வந்து இந்த பிக்கப் ட்ரக் வந்து இன்னும் ஓடிட்டு இருக்குது. இதே பிக்கப் ட்ரக் தான் பார்த்தீங்கன்னா மிராமர் மேப்லேயே ஓடுது. அண்ட் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து மேபி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இப்போ இருக்க ஆட்டோவே இன்னும் வந்து கோல்டன் உட்டில் கொண்டு வரல, இது வந்து ஒரு சரியான ஒரு பாயிண்ட்டு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லீக்ஸ் வரும். அண்டு பார்த்தீங்கன்னா எதை வேணாலும் போடலாம் அப்படின்னு இல்லாமல் நமக்கு வந்து என்னென்னலாம் அப்டேட் வரும் அப்படின்னு ஒரிஜினலாக இருக்கிறது தான் நம்ம வேலையே. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் வந்து யூஎஸ்எட் ஓப்பன் டாப் ஸ்கின்னு அண்ட் ஸ்கின்னு வேண்டாம், இந்த ஒரு யூஎஸ்எட் தான் பழைய அப்டேட்ல இருந்துச்சு, இப்போ தான் ரிமூவ் பண்ணிட்டானுங்க ரீசெண்டாக, மேபி வந்து வர வாய்ப்பு இருக்குது. நான் மிராமர் மேப்பை போட்டு லீக்ஸ் சொல்லியிருந்தேன்ல, அந்த லீக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து 0.22.0 வரதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு பீட்டா நமக்கு வந்து கேம் அன்பேன் ஆயிடுச்சுனா கண்டிப்பாக வந்து கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. இப்போ கேம் பேனில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா எதுவுமே கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெட்ஸ்கை, இந்த ஜெட்ஸ்கைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேம் பிளே வீடியோவே போட்டிருந்தேன் பழைய வீடியோவில், வேணா சொல்லுங்க திரும்பி ரிப்பீட் போடலாம். அண்ட் வேணா சொல்லுங்க இல்லை வேண்டாம், எனக்கு வந்து என்னோட பொறுத்த வரைக்கும் வேண்டாம், இதே பார்த்துட்டு போயிடலாம் கம்முனு. அது வந்து ரொம்ப ரொம்ப குவாலிட்டி லெஸ்ஸாக இருக்கும், அண்ட் போடுறதே வேஸ்ட்டு தான். அண்ட் நமக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம டிஸ்கார்ட் சர்வரில் போய் நீங்கள் என்ன தான் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரி பப்ஜி ரேட்டை பற்றி அவனுக்கு ஒன்றே ஒன்று சொல்லுவாங்க, என்னன்னா வந்து கேம் பேன் இருக்குது அதனால் நான் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு பானுங்க. ஆனால் உண்மையான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை, சுத்தமாக இல்லை, இவனுக்கு வந்து பப்ஜி ரேட்டு கண்டுக்கிறது இல்லை, அதை உண்மை. நான் சொன்னேன் மிராமர் மேப் மேப் லீக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லேட் ஆகும், இப்போலாம் வரக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் சார் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய் கைஸ்.